திருகோணமலை கிண்ணியாவில் பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் பயணம் செய்த படகு பாதை நீரில் மூழ்கிய சம்பவத்தில் 4 மாணவர்கள் உட்பட 6 பேர் மரணமானார்கள். இந்த பகுதியில் புதிய பாலம் கட்டப்படுவதால் படகு பாதை மூலம் கிண்ணியாவுக்கும் குறிஞ்சான்குளம் ஆகியவற்றுக்கும் இடையில் படகு பாதை மூலம் பயணம் இடம்பெற்று வந்தது. இன்று காலையில் இவ்வாறு சென்ற படகு பாதை கடலில் மூழ்கிய போது சிலர் நீந்தி கரை சேர்ந்தார்கள். காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என கவலை வெளியாகியுள்ளது. மீட்கப்பட்ட 19 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கிண்ணியாவில் வீதியில் டயர்கள் எரிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றமையால் இந்த பகுதியின் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் SM தௌபேக்கின் வீட்டின் மீதும் கும்பலொன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மௌரு பிரசாத் ஆகிய நான் கூறிக்கொள்கின்றேன். இதுக்கான சரியான சட்டத்தரணிகளும் கொலை வழக்கில் கைது செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.